ஓகே கைஸ் நம்ம இப்ப பாக்க போற ஜாப்கான நோட்டிபிகேஷன் யார்ட்டு வந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா அண்ட் அசஸ்மென்ட் சென்டர் ரேக் சொல்லுவாங்க இது எதுக்கு கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு அவங்க இப்ப ஜாப்கான ரெக்கயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க எந்த போஸ்டிங் இப்ப ஆள் எடுக்க போறாங்கன்னா சயின்டிஸ்ட் பி எத்தனை நம்பர் ஆஃப் டோட்டல் வேகன்சி சொல்லிருக்காங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் வேகன்சி சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு க்ளோசிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட் நேம் வந்து சயின்டிஸ்ட் பி எதில் எடுக்க போகிறாங்கன்னா டிஆர்டிஓல எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாலரி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட அலவென்ஸ் ஹச்ஆர்ஏ எல்லாம் சேர்த்தா எயிட்டி தௌசண்ட் பர் மந்த் தரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எந்தெந்த டிசிப்ளினில் படித்தவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த சயின்டிஸ்ட் பீங்கிற போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அவங்களுக்கு டோட்டல் வேக்கன்சீஸ் தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க அதை வந்து கேட்டகரி வச்சு பிரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்காங்க நான் உங்களுக்கு இதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் வேக்கன்சீஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தேர்ட்டி ஒன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்ட் டூ டேபிள் பார்ட் டூ டேபிளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு டுவெல் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெட்டாலாஜிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து டென் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் அந்த இதில் படித்தவங்களுக்கு எட்டு கொடுத்துருக்காங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஏழு கொடுத்துருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஆறு கொடுத்துருக்காங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு நாலு கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கு நாலு கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங்க்கு த்ரீ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் வேக்கன்சீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் த்ரீ டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க சைக்காலஜி அதுக்கு டோட்டல் வேக்கன்சிஸ் டென் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிச்சிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த போஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு ஏற்கனவே அவங்களுக்குலாம் ஒன்றும் ஃபைனல் எக்ஸாமினேஷன் நடக்கல ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் க்ளாஸ் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறவங்க அவங்களோட டிகிரி இல்லை ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகிட்டே வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதுக்குள்ள வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எக்ஸாம் நடக்கலை எதுவுமே நடக்கலன்னா அதுக்கப்புறம் டிஆர்டிஓ சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்டிங்க்கு பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு டோட்டலாக த்ரீ வேகன்சீஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் டூ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடி ஓஹெச் அவங்களுக்கு டூ வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஹியரிங் ஹேண்டிகேப்டு அவங்களுக்கு ஒன் வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஸ்டார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி எஸ்என்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருந்தாங்க அதை இங்கே கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ல இருக்கவங்க கேட்டில் குவாலிஃபை ஆயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த த்ரீ இயர்ஸில் வர டே கேட்டில் குவாலிஃபை ஆயிருந்தா எதில் ஒன்று கேட்ல குவாலிஃபை ஆயிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாங்கன்னா அவங்க ஐஐடியிலேயே என்ஐடியிலேயோ மினிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்து பாஸ் ஆகிருந்தாங்கனாலும் இந்த பார்ட் ஒன் அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் டூ டேபிள் பார்த்தீங்கன்னா கேட்டில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிடணும் டூ தௌசண்ட் எயிட்டி நைன்டின் டுவெண்ட்டி அதுக்கு பாக்கி அந்த என்ஐடி ஐடி எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ஐடியில் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அண்டர் செவ்டு இடபிள்யூஎஸ்க்கு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஓபிசி நான் லேயர்ஸ்க்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு தேர்ட்டி ஒன் இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ் வார் பிடபிள்யூடி டபுள்யூடி பி ஓடபிள்யூடி ஓஎச் கேண்டிடேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா அவங்க ஒன்லி இந்தியன் நேஷனாலிட்டி அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுதுன்னா ஹெச்டிடிபிஎஸ் ரேக் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் தெளிவாக கொடுத்துருப்பான் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் எதெல்லாம் அட்டஸ்டட் பண்ணணும் எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர் இடபிள்யூசி ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீ கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ச்சி எஸ்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது எஸ்ஸி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிட்ஸ்க்கு கிடையாது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்ட் ஒன் கேட்டகரி கேட் ஸ்கோர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேக்ஸிமமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி டூவில் வந்து ஐஐடி என்ஐடியில் வந்து மினிமம் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்ட் டூக்கு சொல்லியிருக்காங்க பார்ட் த்ரீக்கு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோவுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நடக்கும் டூ பேப்பர்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ இருக்க செவன் சிட்டிஸில் நடக்கும் பெங்களூர் சென்னை டெல்லி ஹைதராபாத் கான்பூர் கொல்கத்தா அண்ட் புனே எங்கள் இந்த ஏழு சென்டரில் எங்கே வேணாலும் எக்ஸாம் நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பர்சனல் இன்டர்வியூ அவங்களாம் செலக்ட் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வரவங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி எல்லாமே பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை உங்களுக்கு மெயில் ஐடியோ எது வேணாம் சொல்லி உங்களோட உங்களோட குவாரிஸை வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஜாப்ஸ்கன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்